ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மற்றொரு ஜாலியான வீடியோவில் நாம் எல்லோரும் மீட் பண்ணுறோம். எங்கள் கொல்லையில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. இந்த மாமரம் நட்டு எப்படியும் 30-40 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாமரத்தில் இருக்கிற மாம்பழம் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கொல்லைக்கு போகிற டைமில் மாம்பழம் சீசனாக இருந்ததுன்னா அதில் போயிட்டு மாம்பழம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களில் ஒன்று. இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மாமரத்தில் மாம்பழம் பறித்து சாப்பிட்லாம், வாங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், எங்கள் கொல்லையில் நிறைய பூச்செடிகள் நட்டிருக்கோம். அது பக்கத்துலேயே தான் இந்த மாமரம் இருக்கும். ஊருக்கு போகும்போது அப்படி எல்லாமே அப்படி இந்த மாமரத்தடியில் நாங்கள் உட்காந்துட்டு இந்த பூச்செடிகளெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பப்போ பழங்கள் இருக்கிற டைமில் பழம் பறிச்சும் சாப்பிட்டுட்ருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் கேட்டிருந்தாங்க, எப்பயுமே கொல்லைக்கு போனால் உங்களோட மாட்டுக்கு மட்டும்தான் ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க, ஆட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஆட்டுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் எதுன்னா இந்த மாமரத்தில் இருக்கிற இந்த இலை தாங்க. பறிச்சு போட்டோம் அப்படின்னா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி கரக்கு முறுக்கு கரக்கு முறுக்குன்னு சுற்றி நின்று சாப்பிட்டுட்டே இருக்குங்க. ஆடு மட்டும் இல்லை, மாட்டுக்குமே இந்த மாமரத்தோட இலை வந்து அவ்வளோ பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இவங்களுக்கு மா இலை பிச்சு போட்டு நம்ம மாம்பழம் பறித்து சாப்பிட்லாம். இந்த மாமரம் எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்கும். ஒன்று கொஞ்சம் உள்ளங்கை சைஸில் இருக்கும், சிலது சின்ன சைஸில் இருக்கும். மாம்பழம் பறிச்சுட்டு பக்கத்தில் ஓடிட்டுருக்க தண்ணியில் அதை போய் கழுவிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அங்கே பாருங்கள் ஒரு காக்கா குளியல் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு குளிக்கலாமா வேணாமா, சீக்கிரமாக குளிச்சுட்டு ஓடி போயிடலாமா, குளிச்ச யாராவது வந்து துரத்தி விட்ருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்குது. ஈவினிங் டைமில் தண்ணி திறந்து விடும்போது அந்த கொல்லையில் இருக்கிற நிறைய குருவிகள் காக்காகள் எல்லாமே வந்து இங்கே ஜாலியாக குளிச்சுட்டு போகும். பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மாம்பழம் எப்படி பறிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு சொரட்டெலாம் இல்லை, ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் சாப்பிட்றத விட அந்த மாசா ஸ்லைஸ் அது மாதிரி மேங்கோ ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய மாம்பழத்தில் அதில் நார் தான் நிறையா இருக்கும், இல்லைன்னா புளிப்பு சுவை இருக்கும். அது இப்படின்றதால அந்த பழம் சாப்பிட்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த பழம் என்றைக்கு நான் சாப்பிட ஆரம்பித்தானோ அதிலேருந்து எனக்கு அந்த ஜூஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. ஏன்னா நார் அதிகமாக இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேருந்து நம்ம ஜூஸை ஃப்ரெஷ்ஷாகவே கூட குடிச்சிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். பழத்தை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி கடிச்சிட்டு நம்ம அப்படியே உறிஞ்சி வேணாலும் குடிச்சிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதுலேருந்து அந்த பல்ப் எல்லாமே ஜூஸாக மாதிரி இது மாதிரி வந்துட்டுருக்கும். நம்ம நல்லா ஃபுல்லாகவே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஜூஸாக வந்துடும். நான் கொஞ்சம் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணேன், அதனால் பாருங்கள் பாதி தான் ஜூஸாக வந்தது, பாதி வந்து அந்த பல்ப் உள்ளே தான் இருக்குது. இதோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜூஸ் அப்படியே கொடுத்துடலாம், இல்லைனா ஸ்பூன் வச்சு அப்படியே உள்ளே நம்ம ஸ்கூப் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இதோ இது மாதிரி வரும். இதுலேயுமே நார்லாம் இருக்குது, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்டா ஒன்றும் பெரிய அளவுலலாம் தொந்தரவுலாம் கொடுக்கறதில்ல. மாம்பழம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் எதுவும் வராது. நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாம்பழத்தில் இந்த மாடலில் ஜூஸ் குடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.